வணக்கம், வெல்கம் டு சித்ராதேவி சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, ஒரு அருமையான சுவையில் கல்யாணம் வீட்டு சாம்பார் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் பருப்பு வந்து எடுத்துக்கணும். அதில் வந்து முக்கால் டம்ளர் வந்து துவரம் பருப்பும், ஒரு கால் டம்ளர் வந்து பாசு பருப்பு ரெண்டும் கலந்து நான் கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து, மஞ்சள்தூள் ஒரு டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூனு, வெந்தயம் அரை டீஸ்பூனு, சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம குக்கரில் போட்டு 2 விசிலு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா, காய் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு போட்டு உங்களுக்கு சாம்பார் வச்சு காமிக்க போகிறேன். பருப்பை வேக வச்சுட்டு காயை வெட்டிக்கலாம். பாருங்கள், குக்கரில் வந்து நான் பருப்பு போட்டுட்டேன். இப்போ வந்து சின்ன வெங்காயம் போட்டுடலாம், சீரகம் போட்டுடலாம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்தயமும் போட்டுடலாம், கருவேப்பிலையும் போட்டுடலாம், பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டுடலாம். பாருங்கள், தண்ணி வந்து தேவையான அளவு நம்ம ஊற்றி குக்கரை மூடி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, அடுப்பு பற்ற வச்சு நம்ம குக்கரத்துக்கு அடுப்பில் வச்சிடலாம். வச்சு 2 விசில் பருப்பை வேக வச்சுட்டு வேகத்துக்குள்ள நம்ம காய்கறிகளை நறுக்கிடலாம். பாருங்கள், குக்கரில் பருப்பு வச்சாச்சு. இப்போ சாம்பார் வைக்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வந்து நறுக்கி வச்சுருக்கேன். வந்து இங்கே வச்சுட்டு ஒரு 3 மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன். முருங்கை வந்து 2 காய் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 25 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். வரமிளகாய் வந்து ஒரு 5, பூண்டு ஒரு 2 புல் எடுத்து 2 கட்டி உரித்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. இது வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு தாளிக்க, எண்ணெய் தாளிக்க, அதை செய்யும் போது பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வானலில் பாருங்கள், எண்ணெய் 3 கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னா ஜீரகம்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம சாம்பார் வந்து சாம்பார் வைக்கலாம். எண்ணெய் காயிட்டும். பாருங்கள், கடுகு வந்து நம்ம 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு பொறிட்டு பொரிஞ்சோன்னா நம்ம ஜீரகம் போடலாம். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஜீரகம் போட்டுடலாம். பருப்புலேயும் போட்டிருக்கோம், இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், வரமிளகாய் போட்டிருக்கேன், பூண்டு போட்டுடலாம், வெங்காயத்தையும் போட்டுடலாம். நல்லா வணங்கி விட்டுடலாம். ரொம்ப வெங்காயம் வணங்க தேவையில்லை. சாம்பாருக்கு வந்து ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் சாம்பாருக்கு. நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச தக்காளியை ஊற்றலாம். தக்காளி நம்ம வந்து அரைச்சி ஊற்றினா சாம்பார் நல்லாயிருக்கும். அந்த புளிப்பும் நம்மளுக்கு வந்து புளிப்பு தன்மையும் கிடச்சிக்கும். நல்லா சாம்பார் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் என் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக நான் வந்து தக்காளி அரைச்சி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி சாம்பாருக்கும் நான் இது மாதிரி அரைச்சி தான் வச்சுக்குவேன். பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைக்காயை போட்டுடலாம். கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைக்காய் போட்டு ஒரு 1/2 ஏக்கர் நம்ம விட்டு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டுட்டு பருப்பெல்லாம் ஊற்றிட்டு கடைசியாக நம்ம சாம்பார் மாங்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போடும்போது உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட வேணாம், முருங்கைக்காய் மட்டும் வேகட்டும். பாருங்க, முருங்கைக்காய் வந்துருச்சு. இப்போ வந்து கத்திரிக்காயெல்லாம் நம்ம போட்டுடலாம். உருளைக்கிழங்கு இதில் போட்டிருக்கேன். நல்லா கிண்டியாச்சு. வந்து நம்ம உப்பு போட்டுடலாம். காய்க்கு சாம்பாருக்கு எல்லாம் சேர்த்து நான் வந்து உப்பு போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் உப்பு வரும்.
நல்லா கிண்டிட்டேன். இப்போ வந்து நம்ம பருப்பில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம காயில் கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் போட்டுடலாம். பாருங்கள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு தக்காளி இருக்குது. இந்த தக்காளி அந்த கிரேவிலே இந்த காய் இந்த கத்திரிக்காயும் வந்துடும். வந்தோடனே நம்ம தண்ணி ஊற்றி பருப்பை ஊற்றி நம்ம கொதிக்க விடலாம். நல்லா கிண்டிட்டேன் பாருங்கள் காய் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து சாம்பார் தூளை போட்டலாம். குழம்பு தூளை போட்டுட்டு பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுறலாம் நல்லா. நம்ம பருப்பையும் ஊற்றிடலாம். பாருங்க பருப்புலாம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டேன். இது வந்து சாம்பார் கொஞ்சம் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற கொஞ்சம் திக்காக நம்மளுக்கு இருக்கணும். இப்போ வந்து பாருங்க காயெல்லாம் போட்டுச்சு. இப்போ மாங்காய் வந்து இப்போ நான் கழுவிட்டு போட்டுடலாம். நான் வந்து மாங்காய் நிறையா போட்டிருக்கேன், அதனால அவங்க வந்து புளி ஊற்றலை. எங்களுக்கு புளி அல்லது கரெக்டாக இருக்கும். இந்த மாங்காய்க்கு புளி ஊற்ற தேவையில்லை. இது கொதிய கொதிய இந்த புளிப்பு எல்லாம் இறங்கிடும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம்னா ஒரு எலுமிச்சை மிளகு அளவு நீங்கள் வந்து புளி கரைச்சி குடித்து பார்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் வந்து நீங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் சாம்பார் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒன்று வந்து சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து மிளகாத்தூள்லேயே வந்து தேங்காய் வந்து அரைக்கணும். நான் வீட்டில் சாம்பார் பொடி ஏற்கனவே அரைச்சது இருந்ததுனால அதை போட்டுக்கிட்டு உங்களுக்கு நான் விரைவில் வந்து உங்களுக்கு சாம்பார் பொடி உங்களுக்கு எப்படி அரைச்சி உங்களுக்கு வீட்லேயே நான் மிக்சிலேயே அரைச்சி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் வந்து துருவிட்டு எண்ணெய் ஊற்றாத வெறும் வானலில் போட்டு வறுத்து இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னாக்க இந்த மாதிரி சாம்பாருங்க போது நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி மட்டும் ஊற்றிக்கலாம். நம்ம தூளில் போட்டு அரைச்சிட்டோம்னா அது மிளகாத்தூள் கெட்டு போயிடும். அதுக்காக இந்த மாதிரி வறுத்து வச்சிட்டோன்னா சாம்பார் வைக்கும் போது இந்த மாதிரி நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். இது ஒரு கொதி வரும்போது நம்ம இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். இந்த தேங்காய் தான் இந்த சாம்பாருக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நல்லா கிண்டிட்டு ஒரு கொதி வரட்டும். பாருங்கள் சாம்பார் நல்லா கொதியுது. வந்து இப்போ நம்ம தேங்காயை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா கிண்டிட்டேன். ஒரு கொதி வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றி கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கி பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்க சாம்பார் கொதிஞ்சிச்சு. நல்லா கொஞ்சம் காய்கறி எல்லாமே வந்துருச்சு. பாருங்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுடலாம். போட்டுட்டு பாருங்க ஆஃப் பண்ணும்போது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம பெருங்காயத்தூள் போட்டுடலாம். நல்லா மணமாக இருக்கும். நெய் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பாருங்கள் அருமையான சுவையில் கல்யாண வீடு சாம்பார் சூப்பராக இப்பயே நல்லா கம்ப கம்ப கம்பன்னு வாசம் வருது. அவ்வளோதான். அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டுடலாம். பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது. உருளைக்கிழங்கு எந்த காயுமே கொள்ளலை. கரெக்டாக இருக்குது. பாருங்கள் மாங்காயெல்லாம் பாருங்கள் அப்படியே கரெக்டாக இருக்கும். மாங்காயெல்லாம் நம்ம இப்போ சாம்பார் மாற்றிடலாம். பாருங்கள் அருமையான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.